நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நம் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மழைக்காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு, நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மு. சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். மழைக்காலம் வந்துடுச்சு, அப்பப்போ மழையும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் தொடர் மழை வந்ததுனாவே இந்த ஆடுகளுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு. நிறைய விவசாயிகளை பார்க்கும்போது, அதுவும் மகளிரை பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு மழை வந்தது சார், திடீர்னு நிறைய ஆடு இறந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கவலையாக சில பேர் சொல்றத கேட்க முடியும். சில பேர் அதனாலே ஆடு வளர்ப்பு வந்து தயக்கம் காட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மழைக்காலத்தில் இந்த ஆடுகள் பராமரிப்பு ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. மழைக்காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை வரும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், இதை பற்றிலாம் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்களேன் டாக்டர். மழைக்கால பராமரிப்பு உத்திகள் முதல்ல வந்து கொட்டகை, அதுக்கப்புறம் வந்து தட்ப வெப்பநிலை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகள். இந்த மூணு தான் வந்து முக்கியமான விஷயங்கள். இது போக வந்து அந்த மழைக்காலம் முடியும் போது நோய் தொற்றுகள் வரலாம். ஸோ இந்த நாலு விஷயங்களை கவனிச்சாலே போதும், அவங்க வந்து இந்த இதை வந்து ஓவர்லுக் பண்ணிடலாம். கொட்டகை கொடுக்குறதே வந்து கால்நடைகளுக்கு ஒரு கம்ஃபர்ட்டுக்காக தான் கொடுக்குறோம். முக்கியமாக வந்து இந்த மாதிரி மழைக்காலம், கடுமையான குளிர்காலம், காற்று காலத்தில் பாதுகாக்கிறதே கொடுக்குறோம். இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா பருவமழை வந்து தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. ஸோ காற்றோடு சேர்ந்து வரும்போது அந்த கொட்டையெல்லாம் பிச்சுட்டு போயிடும். அப்போ வந்து அந்த பில்லர்லாம் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து அவங்க இந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து இது கூட கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு, இப்போ வந்து அவங்க அந்த கொட்டையோட அந்த தூண்கள்லாம் வந்து நல்லா வலுவாக இருக்கான்னு பார்த்துட்டு, வலுவில்னா அதுக்கு வந்து காங்கிரீட் போட்டு செட் பண்ணிக்கிறணும். இல்லை மழைக்காலத்தோட ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் பண்ண முடியாதுன்னா நல்ல பெரிய பாறாங்கற்கள் மாதிரி ரெண்டு கற்களை வச்சு நல்லா முட்டு கொடுத்து வந்து முதல்ல வந்து அந்த பில்லரை பாதுகாக்கணும். தேவைப்பட்டால் வந்து அடிஷனலாக கூட அவங்க வந்து பில்லர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கலாம், முட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து பில்லர் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூரைகள், கூரைகள் வந்து நிறைய வந்து பிச்சுட்டு ஓட்டையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கூரைகளை வந்து நல்லபடியாக வேஞ்சு வச்சுக்கணும், இல்லைனா சீட்டு போட்டுக்கலாம். அதுவும் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக அந்த பேனர்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி அந்த கல்யாண பேனர் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு முறை பயன்படுத்தியாச்சுன்னா அந்த மாதிரி பேனர் அல்லது வந்து பழைய பிளாஸ்டிக் சாக்கெலாம் கிடைக்குது. இப்போ அது மாதிரி ஐட்டங்களை வந்து மொச்சம தச்சு வந்து கூரை மேலே வந்து வெளிப்புறமும் உள்புறமும் ரெண்டு லேயர் போட்டு, இப்போ வந்து நமக்கு அந்த நைலான் கயர்களாக இருக்குது, அதை வச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போக வந்து கூரைக்குனே வந்து இப்போ பாலித்தீன் சீட்டு விற்கிறாங்க, நல்லா திக்காக இருக்குது, கருமை கலரில் வந்துருக்கு, அது போட்டுக்கிட்டாங்க. அந்த கூரையும் இது போகாது, இதுவும் நெடு நாட்கள் வரும். இதுதான் வந்து அவங்க வந்து அந்த செட்டை வந்து தயார் பண்ணக்கூடியது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வந்து உயர்த்தப்பட்ட நிலையில் வந்து செட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். தாழ்வாக இருக்குது, தண்ணி வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து மணல் கிணல் ஏதாவது கொஞ்சம் போட்டு அவங்க கொஞ்சம் மெத்தைப்படுத்தி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா சேரும் சகதியிலையும் படுக்கும்போது கண்டிப்பாக வந்து நோய் தொற்று வரக்கூடிய அபாயம் இருக்குது. பொதுவாக அந்த ஆடுகள் மேலே ஏறி படுக்கிறத விரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தரையை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கால்நடை பண்ணையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரன் போட்டிருப்பாங்க, பரன் மேல் ஆடு வளர்க்குறாங்க. ஏன்னா வந்து இது கடற்கரையோர மாவட்டம்னால சதுப்பு நிலங்களாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, முக்கியமாக வந்து அந்த குளக்கரைகள்லாம் வந்து நிறைய பரன் வச்சிருக்காங்க, அதோட எச்சங்கள்லாம் மீன் போகிற மாதிரி வச்சிருக்கலாம், இல்லை வந்து நிலங்கள்லேயே வந்து பரன் வச்சிருக்காங்க. அவங்க பரனில் வந்து பொதுவாக வந்து அடைக்க மாட்டாங்க, அதை வந்து குடோனா தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஓப்பனில் அடைச்சிட்டு, ஆனால் அந்த மழைக்காலத்தொடர் அந்த கடுமையான குளிர் வரும்போது மட்டும்தான் வந்து உயர்த்தப்பட்ட பட்டியல் பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இறப்பு விதங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது. அது மாதிரி உயர்த்தப்பட்ட பட்டி வச்சிருக்கணும், அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாதவங்க உயரமான இடங்கள்ல இல்லைனா வந்து பொதுவான களங்கள் இருக்கும் ஊர் பொதுவில், அந்த மாதிரி களங்கள் வந்து அப்பெல்லாம் அறுவடை யாரும் செய்யப்படுறதுல மழைக்காலத்தில், அந்த மாதிரி உயர்த்தப்பட்ட இடங்கள்ல அவங்களா சேர்ந்து ஏதாவது பந்தல் கிந்தல் அமைச்சு அவங்க அங்கே வந்து அந்த ஆடுகளை வந்து மொத்தமாக வந்து டெம்பரரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சரிங்க டாக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்ப வெப்பம், அதையும் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. தட்ப வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல வந்து ஒரு கடுமையான குளிர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி நல்ல காற்று அடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோக எல்லா ஆடுகளும் நம்ம கூட்டமாக கூட்டும்போது நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வேகமாக பரவும் கூட பரவும். அப்போ வந்து ஒரு ஆடுலேருந்து இன்னொரு ஆடுக்கு நோய் தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தட்ப வெப்பம் வந்து ரொம்ப முக்கியம் ரைட்டுங்களா. அதே மாதிரி மிக முக்கியமாக நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளங்குட்டிகள், இளங்குட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த குளிர் தாங்காது, எப்பயுமே தாயோட அரவணைப்பில் தான் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து எப்பயுமே தாயோட அரவணைப்புலேயே இருந்தாங்கன்னா மிதிச்சிருங்க, எல்லாம் கூட்டமாக இருக்குங்க. அது மாதிரி சமயத்தில் குட்டிகள் வந்து அந்த குளிர் தாங்காமல், அதே மாதிரி மெலிந்த ஆடுகள், அந்த எலும்பு தெரியக்கூடிய மெலிந்த ஆடுகள் வந்து அந்த குளிர் தாங்காமல் இறந்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சமயங்களில் இந்த குட்டிகளை மட்டும் நம்ம பிரித்து என்ன பண்ணலாம்னா சிறிய அறைகளில் அல்லது சின்ன சின்ன டப்பாக்களில் வந்து நம்ம காற்று போகணும், ஏன்னா மூச்சு போகணும், கொஞ்சம் அடைச்சி வச்சோம்னா அதோட சுவாச காற்றே வந்து அந்த ரூமை வந்து வெப்பப்படுத்திடும், அதனால் வந்து அது ஓரளவுக்கு இருந்துக்கும். இன்னும் சொல்லணும்னா வந்து இந்த குளிர் பிரதேசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மெத்தைகள் அமைப்பாங்க, அந்த கடலை கூடு
அல்லது வந்து தென்னைனாரோ மரம் அறுக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து ஏற்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு வயல் சார்ந்த இடமா இருக்கனால நம்ம வந்து அந்த வீணாப்பன அந்த வைக்கோல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல மெத்தைகள் அமைப்பது மூலமாக அதுக்கு வந்து நல்ல வந்து ஒரு கதகதப்பான சூழ்நிலையை நம்மளால் கொடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். தட்ப வெப்பம் பற்றி சொன்னீங்க. தீவனம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஆடு மேய்ச்சல் அமைச்சே இந்த தீவனத்தை ஓரளவு சமாளிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மழைக்காலத்தில் அது வந்து உள்ளாரே இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. அப்போ நம்ம எப்படி அதை கவனித்து தீவனம் கொடுக்கணும் டாக்டர்? நோய் தடுப்பில் ரொம்ப மிக முக்கியமானது என்னென்னா ஆடுகளை வந்து சரியான தீவனம் குடித்து அதோடய நோய் எதிர்ப்பு தன்மையை நம்ம தக்க வச்சுக்கிறது ஒரு நல்ல அறிவு சார்ந்த தொழில்நுட்பம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனை என்னென்னா மழைக்காலத்தில் வந்து ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாமே வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்கும், எல்லாம் தண்ணியாக இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நனைஞ்சு ரொம்ப கடினமான சூழலுக்கு பச்சை பொருட்கள் வந்து கிடைக்கிறது அரிதாக இருக்கும். அது மாதிரி சமயங்களில் அவங்க வர தீவனம் வச்சுருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலை கொடி, இப்போ வந்து வைக்கோலே போட்டு ஆடுகள்லாம் வளர்க்குறாங்க நிறைய பேர். வைக்கோலையும் சாப்பிடுதா டாக்டர்? பசி இருக்கும்போது நம்ம வந்து பசிக்கு விட்டு கொடுக்கும்போது வைக்கோலே வரத்துவனமாக கொடுத்து பழக்கப்படுத்தி வளர்க்குறவங்களாம் இருக்காங்க. அது நல்லாவே சாப்பிடுது. அதனால் வைக்கோல், கடலை கொடி, அதே மாதிரி தட்டைப்பயிறு கொடி, இல்லை வந்து உளுந்தெல்லாம் போடுறாங்க. அதாவது எந்த வந்து வரத்தேவம் வச்சுருக்காங்களோ அதை சரியான முறையில் ஈரம் படாமல் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அதை எடுத்து அவங்க சரியான முறையில் சீராக வந்து உலர்த்தீவனம் மூலமாகவே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உலர்த்தீவனம் அதிகமாக கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நல்ல சுத்தமான தண்ணீர் கொடுக்கணும். தண்ணீரில் முடிஞ்சால் வந்து 2-3 துளசி இலைகள் போட்டோம்னா சுவாசம் சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்கலாம். வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு ஆறுன தண்ணீர் கூட கொடுக்கலாம். முக்கியமாக குட்டிகளுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நோய் தொற்றுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். இந்த உலர்த்தீவனங்களை சரியான முறையில் பாலித்தீன் சாக்குகள் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க ஈரம் படாமல் பாதுகாக்கணும். அதே மாதிரி பசும் புற்கள், அதாவது இந்த ஆடுகள்லாம் வந்து இலை தலைகளை தான் உண்ணும் பழக்கம் உள்ளது வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகள் வந்து மேயும் தன்மை கொண்டது. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த அறுவடை செய்து புற்கள் போடும் பழக்கம் உள்ளவங்க நிறைய பண்ணைகள் இருக்குது. அவங்களாம் வந்து கொட்டில் முறையில் வந்து வளர்க்குறாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடைக்கு போகவே முடியாது. அது மாதிரி இருக்கும்போது எப்பயுமே மழை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணலான்னா மழை இல்லாத சமயங்களில் டெய்லி அறுவடை செய்யாமல் ஒரு 5-6 நாட்களுக்கு சேர்த்து அறுவடையை முடித்து அதை வந்து தலைகீழாக வந்து ஒரு நிழலில் கவுத்தி வச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு தண்ணீர் வடிந்து ஈரம் வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் நிழல்லையே உலத்துற மாதிரி பிரித்து வச்சுட்டாங்கன்னா அது அழுகியும் போகாது. அவங்க வந்து ஒரு வார காலம் வரைக்கும் ஒரு பசு தீவனத்தை வந்து முறைப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அறுவடை செய்தாலே போதும். இந்த சமயத்தில் பசு தீவனம் அதிகமாக கிடைக்காது. வர தீவனம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கலப்பு தீவனத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். இந்த சமயத்தில் கலப்பு தீவனம் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இந்த தீவனங்கள்லாம் வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். கம்மியான முறையில் வந்து கடைசி வரைக்கும் அந்த சீசன் ஃபுல்லாகவே நமக்கு தீவனம் கிடைக்கிற மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி மாவு சொத்து கொஞ்சம் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வழக்கமாக எவ்வளோ கொடுக்குமோ அதை விட கொஞ்சம் கலப்பு தீவனம் அதிகமாக கொடுக்கும்போது அதுக்கு தேவைப்படும் அந்த சூடான சக்தி வந்து அதுக்கு ஆடுகளுக்கு முக்கியமாக குட்டிகளுக்கு கிடைக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த அடர் தீவனங்களையும் சேர்த்து கொடுக்கும்போது நம்ம ஒரு பேலன்ஸில் கொடுக்கலாம். இது போக வந்து பி காம்ப்ளெக்ஸ் டானிக் ஏதாவது ஒன்று வச்சுருந்தோம்னா அந்த சமயத்தில் கொடுத்தோம்னா அது வந்து அதோட அந்த செரிமான சக்தி கோளாறையும் சரிவரம் செய்வதோட அதோட நோய் சக்தியையும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். டெய்லி வந்து குட்டிகளுக்கு 2 மில்லி, பெரிய ஆடுகளுக்கு ஒரு 5-10 மில்லி கொடுக்கலாம். அது எப்படி தண்ணியோட கலந்து கொடுத்துடலாமா? தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். அல்லது வந்து இப்போலாம் வந்து விவசாயிகள் சிரிஞ்சு வச்சுட்டு டைரெக்டாகவே வந்து வாயிலையும் கொடுத்துறாங்க. அது நல்லா சுவையாக இருக்கும், ரொம்ப அழகாக சுவைச்சு குடிக்கும். அதையே வந்து ரொம்ப சந்தோஷமாக பொழுதுபோக்கு மாதிரி செய்வாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணுறாங்க. மழைக்காலத்தில் அது எவ்வளோ கொடுக்கலாம், அது ஏதாவது ஒரு சரியான சரி விகிதம் ஏதாவது இருக்கா எப்படிங்க? இப்போ தீவனங்களை வந்து நாங்கள் வகைப்படுத்துவோம். அதாவது வந்து ஒன்று வந்து அடர்த்தீவனம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பசுந்தீவனங்கள் வரத்தீவனங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நார்ச்சத்து அதிகமாக உள்ள தீவனங்கள். இது வந்து கலப்பு தீவனம் வந்து இந்த புண்ணாக்கு, மாவு, அப்புறம் தவிடு, அப்புறம் உளுந்த பொட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அடர்த்தீவனம். இதில் வந்து உங்களுக்கு புரதச்சத்தோ இல்லை வந்து மாவு சத்தோ கொழுப்பு சத்தோ இல்லை புரோட்டீன் விட்டமின்ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து கலப்பு தீவனம்ன்றது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பல்காக கொடுக்கக்கூடியது. மற்றபடி ஆடுகள் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இலை தலைகள்லாம் வந்து அது வந்து நிறைய நார்ச்சத்து உள்ளதை சாப்பிடும் தன்மை கொண்டது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த கலப்பு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிராம் தான் வந்து ஒரு ஆடுகளுக்கு கொடுக்கணும். 100 கிராம் கொடுக்கணும். இது வந்து ஒரு 5-7 கிலோ வரைக்கும் நீங்கள் பசுந்தீவனங்களும் உலர்த்தீவனங்களும் கொடுப்பீங்க. 1 கிலோ உலர்த்தீவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா மீதி வந்து 3 கிலோ அல்லது 4 கிலோ அந்த மாதிரி அளவில் வந்து நம்ம பசுந்தீவனங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் மாறும்போது இந்த உலர்த்தீவனம் பசுந்தீவனங்களை நம்ம குறைக்கும்போது இந்த 100 கிராம் வந்து ஒரு 10 கிராம் அல்லது 50 கிராம் 200 கிராம் வரைக்கும் ஏற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி சினையாடுகளுக்கு வந்து 150 கிராம் 200 கிராம் வரைக்கும் டெய்லி கொடுக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய ஆடுகளுக்கு கண்டிப்பாக வந்து 300 கிராமுக்கு 350 அல்லது 400 கிராம் வரைக்கும் அதை விட 2 மடங்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கலப்பு தீவனங்கள் கொடுக்க சொல்லுவோம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து சீப்பாக எந்த விதமான கலப்பு தீவனம் இருக்கோ அதை வந்து அவங்க கொடுத்துக்கலாம். கலப்பு தீவனத்தை வந்து அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது இதெல்லாம் வந்து அவங்க சரி செய்து கொள்ளலாம்.
கலப்பு தீவனத்தில் என்னென்ன கலந்து கொடுக்கலாம் டாக்டர்? கலப்பு தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் சரி விகிதமாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் விவசாயிகளுக்கு. அவங்க வந்து சுயமாக தயாரிக்கிறவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்ககிட்ட ஏதாவது ரெண்டு இடுபொருள் இருந்ததுன்னா அவங்க சுயமாக வந்து கலப்பு தீவனம் தயாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து அவங்க வந்து ரெடிமேட் இருக்குது, அதை வாங்கிக்கலாம். இதை தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து இந்த நெல் நிறையா போடுறதுனால தவிடு வந்து நல்லா கிடைக்கும். தவிடு வந்து 20-25% வரைக்கும் நம்ம தவிடு போட்டுக்கொள்ளலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி புண்ணாக்கு வந்து உங்களுக்கு 45-55% வரைக்கும் நம்ம புண்ணாக்கு, முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு புண்ணாக்கு சேர்த்துக்கிட்டால் பரவாயில்ல. ஒரே புண்ணாக்கை போட்டதை விட எந்த புண்ணாக்கு விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த ரெண்டு புண்ணாக்கு 55%, அதில் வந்து நீங்கள் வந்து இதையும் சேர்த்துக்கலாம். பருத்தி அரைச்ச அந்த கொட்டைகள் இருக்குது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து அந்த கலப்பு தீவனத்தில் இதெல்லாம் புரோசத்துள்ளது. ஸோ 55% வரைக்கும் நம்ம புண்ணாக்கு, ஒரு 20-30% வரைக்கும் உங்களுக்கு வந்து தவிடு, இது போக இருக்கிறதுல வந்து ரிமைனிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-25-30% வரைக்கும் நம்ம வந்து இந்த மாவு சத்துள்ள மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, ஈவன் வந்து ஒரு சிலர் வந்து அரிசி கூட போட்டுக்கிறாங்க. அதை அட்வைஸ் பண்ணாலும் சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இது எல்லாத்தையும் கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு சரிவீதமாக இருக்கும். இதில் வந்து உப்பு, நம்ம கல் உப்பு வந்து 100 கிலோவுக்கு 1 கிலோ சேர்க்கணும். நான் சொல்கிறது எல்லாமே வந்து 100 கிலோவுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். சரிங்க. 100 கிலோ கலப்பு தீவனத்துக்கு 55 கிலோ வந்து புண்ணாக்கு, இருக்கக்கூடிய மீதி 45 கிலோவில் வந்து 1 கிலோ வந்து கல் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2.5 கிலோ வந்து தாது உப்பு கலவை சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்ல ஆவின்லையும் கொடுக்குறாங்க, என்டிடிபி கொடுக்குறாங்க, முக்கியமாக வந்து கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் அவங்க வந்து தனுவஸ் மினரல் மிக்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க அந்த தாது உப்பு தவிர ஒரு 1 கிலோ கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு 1 கிலோ, தாது உப்பு 2.5 கிலோ, இது போட்டுட்டு இந்த மாவு சத்து சொன்னது அந்த மக்காச்சோளம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு 25-30 கிலோ. அந்த 25-30 கிலோ எப்படி ரேஞ்சில் அது இடம் பண்ணுறதுன்னா, இப்போ மழைக்காலம் குளிர்காலம்லாம் வரும்போது வந்து மாவு சத்தம் கொஞ்சம் ஏற்றிக்கலாம், ஏன்னா அதுக்கு நிறைய சக்தி தேவைப்படும். சம்மரில் வரும்போது அதை குறைச்சிடலாம், எனர்ஜி வந்து தேவையில்லை. புண்ணாக்கு வந்து ஒரு 5% ஏற்றிக்கலாம். இதை பேஸ் பண்ணி அவங்க அரைச்சி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல கலப்பு தீவனம் தயாராகிடும். இந்த தவிடில் வந்து நீங்கள் அவங்க எந்த தவிடு வேணாலும் பண்ணிக்கலாம். கோதுமை தவிடு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தவிடு கிடைக்கலனா பரவாயில்ல, அவங்க அரிசி தவிட பயன்படுத்திக்கலாம். இது வந்து பேசிக்காக வந்து ஒரு நல்ல பாயிண்ட். அவங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட கலப்பு தீவனம் அவங்களே கூட தயார் பண்ணிக்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் கிசான் வாணி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருப்பது மழைக்காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு குறித்து நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மு சபாபதி அவர்களுடன் நேர்முகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் மழைக்காலத்தில் அதிகமாக தாக்குது, ஏன்னா டக்குன்னு இறந்து போகுது, ஒரு இரவில் அது இறந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பது மட்டும் தான் மிகச்சிறந்தது. வந்த பின் வந்து நம்ம நோய் தடுப்பு நடவடிக்கைகளை வைத்தியம் பண்ணுறது வந்து நிறைய செலவு இழுத்து வைக்கும். கால்நடை மருத்துவர்களும் உங்களுக்கு மழைக்காலத்தில் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆட்டுக்காக வந்து அவங்க எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வருவாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் ஆடை தூக்கிட்டு அலையிறமாக இருக்கும். அதனால் வந்து வருமுன் காப்பது நல்லது. அது வந்து இந்த நோய் தொற்று இருக்கக்கூடிய நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 20-30 ஆடு செத்து போயிடும். இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் மழைக்கால தொடரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிபிஆர்னு சொல்லுவாங்க, ஒரு வைரஸ் நோய் பிபிஆர், அது அவுட் பிரேக் வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சாணமே சளி மாதிரி போடும், வயிற்றுப்போக்கு இருக்கும், மூக்கில் வந்து நல்லா திரவம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சளி வந்து நல்லா வெள்ளை கலரில் வந்து அப்படியே கெட்டியாக திரவம் தொங்கி காணப்படும். ஆடு வந்து தலை வீங்கி ரொம்ப டல்லாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு 2 ஆடு 5 ஆடு செத்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா 70 ஆடு 80 ஆடு மொத்தமாக காலியாகிடும். இது வந்து பிபிஆர், செம்மறி ஆடு வெள்ளாடு இரண்டுமே வந்து இறந்துவிடும். இதெல்லாம் வந்து வைரஸ் நோய். இதே மாதிரி இன்னொரு நோய் பார்த்திங்கன்னா நீலநாக்கு நோய். நீலநாக்கு நோய் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த குழம்பு வீக்கமாக இருக்கும், நொண்டும், அதுக்கு மேலே வேறு அறிகுறி காட்டாது, ஊசி போட்டோம்னா கொஞ்சம் சரியாயிரும். ஆனால் சினை ஆடுகள் கண்டிப்பாக அபர்ஷன் ஆகும், அந்த சமயத்தில் பருவத்தை சினப்பிடிக்காது இந்த நீலநாக்கு நோய். ஏன்னா வந்து வெள்ளாடு வச்சிருக்கணும் அசால்ட்டை விட்டுறக்கூடாதுன்ற சொல்ல மறைமுகமாக இதில் நிறைய பொருளாதார இழப்பு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா வாய்க்கானைன்னு சொல்லுவாங்க. வாய்க்கானை வந்து முதல்லாம் பார்த்திங்கன்னா ஆடுகளை பொதுவாக வராது, வந்தால் லேசாக காலம் நோட்டி சரியாக போயிடும். ஆனால் இப்போ அப்படியெல்லாம் வர்றதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்க்கானை வந்ததுன்னா நிறைய ஆடுகள் இறந்து விடுகிறது. போன முறை பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூர், கடலூர், நாகப்பட்டினம் இந்த கடலோர மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகள் வந்து இந்த வாய்க்கானை நோயினால் இறந்துருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இறக்காது. அதனால் இப்போ வந்து வாய்க்கானை நோய் தடுப்பூசியை வந்து இப்போ ஆடுகளுக்கும் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். முதல்ல சொன்ன அந்த நீலநாக்கு நோய் வந்து செம்மறி ஆடுகளுக்கு வந்ததுன்னா மொத்த மொத்தமாக இறந்து போயிடும். நோய்க்கு அறிகுறி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். இது பழைய பேர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் ஒரு 50 ஆடு சாகும்பாங்க, திடீர்னு 100 மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 ஆடு செத்து போச்சும்பாங்க. அது மாதிரி வந்து இறப்பு விதம் ரொம்ப அதிகம் செம்மறி ஆடலாம். அதனால் வந்து நீலநாக்கு நோய் இந்த மூணுமே வைரஸ் நோய். இந்த மூணுக்குமே நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தடுப்பூசி போட்டணும், அவ்வளோதான். தடுப்பூசி பெருசாக செலவாகாது. அரசு மருத்துவமனைகளில் ஒவ்வொரு சீசன்லையும் வந்து இலவசமாக போடப்படுகிறது.
அவங்க வந்து அறிவிப்பு செஞ்சு எல்லா பக்கமும் வந்து ஒயிட் பப்ளிசிட்டி பண்ணி தான் அவங்க பண்ணிக்கிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க அவங்கள அணுகி வந்து இவங்க தடுப்பூசி போட்டுக்கிட்டாலே போதும், அப்படி இல்லைன்னா வந்து பிரைவேட்டாகவே வந்து இந்த தடுப்பூசி மருந்துகள் கிடைக்கும், அதை வந்து அவங்க வாங்கி வந்து போட்டுக்கலாம். இது வந்து வைரஸ் நோய். தடுப்பூசி எப்போ போடணுங்க? இப்போ போடுறதுக்கான ஏத்த சமயமா, இல்லை ஒரு வருடத்தில் இந்த மழைக்கால நோய்களை தடுப்பதற்கான தடுப்பூசின்றது எப்போ போடணுங்க? இப்போ தடுப்பூசி பார்த்தீங்கன்னா இன்னொரு நோய் சொல்ல மறந்துட்டேன், இந்த துள்ளுமாறு நோய் சொல்லிட்டு உங்களுக்கு தடுப்பூசிக்கு வர்றேன். சரிங்க. துள்ளுமாறு நோய்ங்கிறது வந்து ஒரு பாக்டீரியல் நோய். இது வந்து எப்படின்னா இந்த மழைக்காலத்தோட முடிஞ்ச பிறகு வரும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா, நல்லா குளக்கரைகள் வந்து நல்லா புல் வளர்ந்துருக்கும், பசும் பொருட்கள் நல்லா வளர்ந்துருக்கும், அந்த சமயத்தில் போய் நல்லா வயிறு நேரமாக மேய்ஞ்சிட்டு டக்குன்னு இறந்து போயிடும். வேறு அறிகுறி எதுவுமே இருக்காது. நல்ல ஆரோக்கியமான நாடு, வயிறு முட்டை சாப்பிட்டு விவசாயம் திருப்திப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்பும்போது மதியத்துக்கு மேலே இறந்து போயிடும். இதுதான் வந்து அந்த துள்ளுமாறு நோய். இது வந்து ஒரு பாக்டீரியல் நோய். ஸோ இந்த முதல் சொன்ன மூணு வைரஸ் நோய், இந்த பாக்டீரியல் நோய், இந்த நாளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போடணும். இப்போ தடுப்பூசி வந்து நீங்கள் கேட்டது வந்து எப்பப்போலாம் போடணும், அதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி. இப்போ தடுப்பூசி போடுறதுக்குன்ற வரைமுறை இல்லை, வருடத்திற்கு ஒரு முறை வந்து எல்லா தடுப்பூசியுமே நம்ம போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதில் வந்து அந்த பிபிஆர் அப்படின்ற சொல்ல நோய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வருடத்துலேருந்து 5 வருடம் வரைக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது வந்து இந்த பிபிஆர் தடுப்பூசி போட்டாலே போதும். வருட வருடம் போடணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமாக வந்து புதுசாக ஆடு வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு 28 நாட்கள் வெளியில் வச்சுட்டு நோய் அறிகுறி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டையில் சேர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு தடுப்பூசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள இறக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா தடுப்பூசி நம்ம வருஷம் வருஷம் போட வேண்டியிருக்கனால 25 நாள் ஒரு கேப் விட்டு நம்ம வரிசையாக எல்லா தடுப்பூசியும் போட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த 4 தடுப்பூசி நம்ம போட்டு முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா நம்ம வந்து அந்த ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அந்த நேரத்தில் கரெக்டாக தடுப்பூசி போடுறது கஷ்டம். அதை அவாய்ட் பண்ணுறக்கு அவங்க ஒரு சீசனில் வந்து ஒரு 30 நாள் கேப் போட்டு எல்லா தடுப்பூசி கடகான்னு போட்டு அந்த ஷெடியூலில் முடிச்சிட்டாங்கன்னா அந்த வருஷம் அவங்க ஃப்ரீ ஆகிக்கலாம். சரிங்க. அது ரொம்ப நல்லது. ஒரு வருடத்திற்கு இந்த 4 நோய்களுக்கான தடுப்பூசி தனித்தனியாகவே இருக்குது. தனித்தனியாகவே இருக்குது, கம்பைன் பண்ணி இருக்குது. ஒரு சில தடுப்பூசிகள் வந்து ரெண்டும் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து சப்பை நோய் அது ஒரு பாக்டீரியல் நோய். சப்பை நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொடைக்கறி அந்த முதுகில் போய் வந்து அது வந்து அந்த கரியை வந்து பாதிச்சு என்ன வந்து நல்லா வீங்கி போயிடும். வீங்கி போய் அது வந்து பெருவாரியாக வந்து இறப்புகளை ஏற்படுத்தும். ரெட்டில் அந்த சப்பை நோய்க்கும் வந்து தடுப்பூசி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கீழ்த்தடல் வீங்கி தொண்டை அடைப்பான்னு சொல்லுவாங்க, அது வந்து இருக்குது. இது வந்து அந்த மாவட்டங்களை பொறுத்து இருக்குது. அந்த மாவட்டங்களில் வந்துட்டு அந்த நோய் தாக்குதலுக்கு வந்து இருக்குது, ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக அந்த நோய்க்கான அறிகுறி வந்து வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து அந்த ரெண்டு தடுப்பூசி அடிஷனலாக எடுத்துக்கிட்டது நல்லது. அப்போ அந்த சமயத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான தடுப்பூசிகளும் இருக்குது. இந்த பிபிஆர்னு ஒன்று சொல்கிறீங்க, அதுக்கு என்ன விரிவாக்கம்? அது வந்து பெஸ்டி டெஸ் ரூமினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்தில் என்ன மாதிரி அறிகுறி இருக்குங்க, என்ன பிரச்சனைங்க அது? அது ஒரு வைரஸ் நோய். அது வந்து முக்கியமாக வந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேன் சொல்லுவாங்க, ஒரு குழாய் போன்ற அமைப்பு தான் நம்மளோட உணவு குழாய். அதில் உள்புற சுவர்களை பூரா அரிக்கும் தன்மை கொண்டது. அதோட செரிமான சக்தியை குறைக்கிறனால என்ன ஆகுனா உங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்று கடுப்புன்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த கொழுப்பெல்லாம் வந்து அப்படியே அரிச்சிட்டு வருது. அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த குடல் எல்லாமே புண்ணாகிவிடும். ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த உட்புற சுவர்களை அரிக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு சளி பிடிச்சிட்டு அப்படியே கெட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளைகளில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த மியூக்கஸ் புரலண்ட்டு டிஸ்சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி கண்ணுலையும் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஃபீவர்னால ரொம்ப சூடுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்ணீர் வணிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணீரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூல தள்ளி பஸ்ஸாக வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வெள்ளைக்கலரில் பூலை தள்ளிக்கிட்டே இருக்கும். தலை வந்து வீங்கிடும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலை வீங்கிடும். முக்கியமாக வந்து பெருவாரியான ஆடுகளை இறப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஒன்று டாக்ஸிமி, அந்த விஷத்தன்மை வந்து ரத்தத்தில் கலந்துடுறது. இன்னொன்று வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படுறதால நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த ரத்தம் வந்து கொஞ்சம் திக்காயிட்டு என்ன ஆகும்னா வந்து அது வந்து ஒரு ஹைப்போவால்மிக் ஷாக்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பெருவாரியான ஆடுகள் இறந்துடுது. இது வந்து முறைப்படி வைத்தியம் பண்ணால் பிழைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து பண்ணைகளில் போய் வைத்தியம் பண்ணியிருக்கேன். 4 பண்ணைகளில் வைத்தியம் பண்ணும் ஒரே மருந்து தான் பயன்படுத்துறது, ஒரே சீசன் தான். 2 பண்ணைகளில் நல்லா வேலை செஞ்சது, மற்ற 2 பண்ணைகளில் அதே ஆன்டிபயோட்டிக் வந்து வேலை செய்யலை. அது இன்னும் கொஞ்சம் ஹையர் ஆன்டிபயோட்டிக் போட மாதிரி இருந்தது. அதனால் வந்து வைத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த டாக்டர்கிட்ட வைத்தியம் பண்ணாலும் அதை பொறுத்து வந்து மருந்து தேவையும் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மருத்துவம் இருக்குது. வைரஸ் நோய்களுக்கு வந்து பொதுவாக வந்து மருந்துகள் கிடையாது. அது வந்து 11 நாள் 15 நாள் நம்ம உடம்புல இருந்துட்டு போயிடும். பட் அது விட்டுட்டு போகிற அந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மற்ற அதோட தாக்கங்களை வந்து அந்த பாடி தாங்குதா தாங்கலையாங்கிற பொறுத்து தான் அதோட வீரியம் இருக்கு. இப்போ நம்ம கொரோனா வந்த பிறகு நிறைய நாள் இன்னும் அதனுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறோமே, அது மாதிரி கொரோனாவோட பாதிப்போட கம்பேர் பண்ண அது மாதிரி இருக்கு அந்த பிபிஆர் அப்படின்றது. அப்போ அதுக்கான அறிகுறிகள் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கழிசல் மாதிரி இருக்கும், மூக்குலேருந்து தண்ணி வர்றது, தலை வீங்குறது வந்து அது உச்சக்கட்டமாக அது மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீல நாக்கு நோய். இது வந்து நாக்கு என்ன நீளமாயிடுமா? நம்ம பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக புளிஸ் ஆகாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த வாயில் வந்து கொப்பளங்கள் வரும், அப்புறம் நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் வரும்.
இதுதான் இதோட அறிகுறி. அப்புறம் நாக்கு வந்து கொஞ்சம் நீல நிலமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் லைட்டா மாறும், ரொம்ப பயங்கரம் ப்ளூ கலரால இருக்காது, கொஞ்சம் நீளம் தோய்ந்த கலர்ல வந்து மாறும், அல்சர் இருக்கும். அதே மாதிரி ஆடுகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும், செம்மறி ஆடுகள் வந்து டக்கு டக்குன்னு இறந்து போக ஆரம்பிச்சு. இது செம்மறி ஆடுகளுக்கு தான் அதிகமாக வரும்ன்ற மாதிரி சொன்னீங்க. வெள்ளை ஆடுகளை பொறுத்த வரைக்கும் லைட்டாக குழம்பு கால்கள் வந்து வீக்கம் இருக்கும், அந்த குழம்புகள் வந்து வீக்கம் இருக்கனால அது நொண்ட ஆரம்பிச்சிருக்கும் எல்லா ஆடுகளும். ஏன் மந்தையில் வந்து ஒரு 50 ஆடு இருக்குன்னா 50 ஆடு ஒரு 10 ஆடு நொண்டும் அதெல்லாம் ஃபீவர் இருக்கும். பட் பொதுவாக ஏதாவது ஒரு ஜென்ரலாக ஆன்டிபயாட்டிக் கொடுத்து கொஞ்சம் வைத்தியம்னா சரியாயிடுது. வாய்க்கானை அதுவும் வந்து வாயில் ஏதாவது அறிகுறிகள் தென்படும். வாய்க்கானைங்கிறது வந்து பொதுவாக மாடுகளை தாக்கும், பட் ஆடுகளையும் இப்போ தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாய் குழம்பு, இது ரெண்டுலேயும் வந்து கொப்புளங்களை வெடிக்கிறது. இதுக்கு கோமாரி நோய்க்கும் வித்தியாசம் இருக்கா? ஒன்று தான், ஒன்று தான். நம்ம வாய்க்கானை கோமாரி இரண்டுமே ஒன்று தான், ரெண்டுக்கு வித்தியாசமும் ஒன்றும் இல்லை. அதான் வாய் குழம்பு இதெல்லாம் வந்து புண்ணு வந்துடும். நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்சர் வந்துடும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாக்கை ஏதோ ஒரு லேயரை கலத்தி எடுத்து வச்ச மாதிரி வந்து ஃபுல்லாகவே புண்ணாயிரும். அப்போ நாக்கு புண்ணாகும்போது என்னாகனா அது வந்து ஏற்கனவே புற்கள் இதெல்லாம் சாப்பிடும், ரொம்ப கடினமானது. நம்ம வந்து சாதாரணமாக நாக்கில் சின்ன அல்சர் இருந்தாலே வாய்ப்புன்னு இருக்கும்போது நம்ம ரசம் சோறு எதுவுமே சாப்பிட முடியாது. அது வந்து அரைச்சி சாப்பிடும்போது கண்டிப்பாக அதால் சாப்பிட முடியாது. அப்போ பட்னி ஸ்டார்வேஷனால ஒரு சில சமயங்கள் ஆடுகள் இறந்துடலாம். அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு கோமாரி தடுப்பூசி நோய் ஆடுக்கும் போடுறாங்க இல்லையா? குழம்பு உள்ள எல்லா கால்நடைகளுக்கும் அது போடணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய கால்நடைகளான மாடுகளுக்கு கவனம் செலுத்துறாங்க. ஏன்னா அதில் தான் வந்து பொருளாதார இழப்புகள் இருந்து உயிரிழப்புகள் இருந்தது. அதனால் அதுக்கு தான் வந்துட்டு பொதுவாக வந்து தடுப்பூசி போட்டு அதுக்கு தான் வந்து அவங்க வந்து லிஸ்ட்டு கேட்குறாங்க. பட் ஆடுகளுக்கு போட்டு அதுலேயும் வந்து அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. கடந்த வருடத்தில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து முக்கியமாக வந்து இந்த ஹைபிரிட் வெரைட்டி வச்சுருப்பாங்க. அந்த போயர் கிராஸ்லாம் நம்ம ஊர்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேரளா ஆட்டு நம்ம அண்டை மாநிலத்து ஆடுகளங்களான அந்த தலச்சேரி அது மாதிரி நெல்லூர் இந்த மாதிரி செம்மறி ஆடு நெல்லூர் இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி கலப்பு ஆடுகள் இல்லை வெளி ஸ்டேட் அதுக்கெல்லாம் போட்டுரு கோமாரி தடுப்பு ஊசி போட்டுறது நல்லது. சரிங்க டாக்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா துள்ளுமாரி நோய். இதுதான் வந்து அதிகமாக டக்குன்னு இறந்து போகிறதுல ரொம்ப முக்கியமான. துள்ளுமாரி நோய்க்கு வந்து நீங்கள் அறிகுறி எதுவுமே சொல்ல முடியாது. காரணம்லாம் திடீர்னு மந்தையில் ஆடு நல்லா சாப்பிட்டு இறந்து போயிடும், அவ்வளோதான். ஆரோக்கியமான ஆடாக. அப்போ அந்த மேய்ச்சலுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா, இல்லை அந்த சமயத்தில் மேய்ச்சல் கூப்பிட்டு போகாத இருக்கு? அந்த கிருமிகள் வந்து ஏற்கனவே வந்து அந்த ஆடுகளோட உடலில் இருக்கும், அது எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கிருமிகள் வந்து வயிற்றில் பல்கி பெரிய அந்த விஷத்தன்மையை வந்து அதிகமாக கக்கிறதுனால அந்த ஆடுகள் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றன. முக்கியமாக வந்து இது பார்த்திங்கன்னா அந்த மழை சீசன் முடிஞ்சதுமே வந்து அந்த குளக்கரைகள் ஆத்தங்கரைகளில் நல்ல பசுமை சோர்ந்த அந்த நல்ல புல் இருக்கும், அதை தான் மேய்க்க விடுவாங்க. அந்த மாதிரி மேயும் போது தான் இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து மழை சீசன் முன்னாடி போட்டுக்கிறது கம்பல்சரியாக, தடுப்பூசி போடுறது நல்லது. இப்போது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான்கு விதமாக பிரிச்சிங்க. அந்த நான்கு விதத்தில் இந்த நோயிலையும் வந்து ஒவ்வொரு நோய் பற்றி அறிகுறி அதை பற்றிய சிகிச்சை முறைகள் பற்றி வரைக்கும்லாம் சொல்லியிருக்கீங்க. கை வைத்தியம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த மழைக்காலத்தில் அதுக்கு மஞ்சள் கொடுப்பது, இது மாதிரி பொதுவாக கை வைத்தியம்னா அந்த மஞ்சள் முக்கியமாக வந்தது மிளகு வந்துடுது, அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாமா? அதுக்கு வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துல ஒரு புத்தகங்களே வெளியிட்டிருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து வாங்கி அது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆடு உண்ணக்கூடிய இலைதலைகள்ல இருந்து அது உண்ணாத இலைதலைகள்ல இருந்து ஈவன் நம்ம சமையல் கட்டில் பயன்படுத்தக்கூடிய உப்பு அரிசி சக்கரை எல்லாத்துலேயுமே வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்துலேயுமே ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு டாக்டரோட ஆலோசனையோடு வந்து அவங்க அதை பயன்படுத்தினாங்கன்னா அதை அப்பப்போ குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க பெர்மனெண்ட்டாக பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து நோய்க்கு சைடு எஃபெக்ட் இல்லாது நோய்க்கான அறிகுறியை வச்சு நம்ம பண்ணுறது. ஆபத்தான நோய்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது இது வேண்டாம் நீங்கள் எடுத்துட்டு வந்துருங்கன்னா நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இல்லாதப்போ வந்து அவங்க அறிகுறை படி நம்ம பண்ணலாம். பட் இதில் என்னென்னா அவங்க இந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியத்தில் கைதேர்ந்த கால்நடை மருத்துவர்கள் கிடைப்பது ஒரு சின்ன கேள்விக்குறி. புத்தக கையேடு வச்சுக்கலாம், கையேடு வந்து அது வந்து பக்காவாக வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் வெளியிட்டிருக்காங்க. அதனால் அதான் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதையுமே வந்து எவ்வளோ பேர் கால்நடை மருத்துவர்கள் படித்திருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த புத்தகத்தை ஒரு கையேடாக வச்சுக்கிட்டு ஒரு கால்நடை மருத்துவரோட ஒரு துணையும் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ மஞ்சள்லாம் இருக்குது, புண்ணுக்கு வந்து மஞ்சள் போடுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது குட்டி போடணும்னா பின்னாடி வந்து அரைய ஃபுல்லாக வந்து மஞ்சள் போட்டு கழுவி விடுவாங்க. அது மாதிரி மஞ்சளோட பயன்பாடுகள் ஏகப்பட்டது இருக்குது, அது இல்லாத இதே கிடையாது. இப்போ வந்து வயிற்று போக்குறதுனா அதை வந்து ஒரு சில இதுகளை காம்பினேஷன் வந்து அதை பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து துளசி இலைனா வந்து சுவாச பிரச்சனைக்காக பயன்படுத்துவாங்க. சொன்னீங்க ஆரம்பத்தில் தண்ணியில் கொஞ்சம் துளசி ஒரு ரெண்டு இலை போடுங்க, ரெண்டு இலை போடலாம். அதே மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாசி போடலை அப்படின்னா இந்த கிராமங்களில் குண்டுமணின்னு சொல்லுவாங்க, அந்த கருப்பு சிவப்பும் கலந்த மாதிரி இந்த மரத்தில் வந்து ஒரு கொட்டை விழுந்துட்டே இருக்கும். ஆக்சுவலாக அது விஷம்பாங்க, முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு அபார்ஷன் ஆயிரும்பாங்க. இங்கே ஆடுகளுக்கும் வந்து கர்ப்பமான ஆடுகளுக்கு அது விஷம்தான். பட் அதே மாசி போடாத ஆடுகளுக்கு நம்ம அதை வந்து ஒரு கத்திரிக்காய் ஒரு குண்டுமணி எடுத்து நம்ம அரைச்சி போட்டோம்னாக்க வந்து அழகாக வந்து மாசி வந்து வெளியே தள்ளிடும். அதே மாதிரி எள்ளு புண்ணாக்கு இருக்குது, சாதாரண எள்ளு புண்ணாக்கே வந்து ஒரு 1 கிலோ வரைக்கும் சினை ஆடுகள் கொடுத்தோம்னா
உறவுகள் வந்து ஈஸியாக வந்து வெளியே தள்ளிடும். அதே மாதிரி உப்பு இருக்குது, சக்கரை இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கம் மற்றதுக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சு கட்டோம்னா அதெல்லாம் வந்து அந்த ஈரத்தை உறிஞ்சும் தன்மை கொடுக்குது. அதெல்லாம் வறுத்து எப்படி கட்டுறது செய்யறதா எல்லாத்துக்கும் ஒரு முறைகள் இருக்குது. அது எப்படி அதே மாதிரி தவிடு ஒத்தனம் கொடுக்குறது சொல்லுவாங்க, எண்ணற்ற முறைகள் இருக்கு. ஆனா அது ஒரு நல்ல மருத்துவரோட ஆலோசனை எப்படி செய்யறது, நல்லெண்ணெய் இருக்கு, விளக்கெண்ணெய் இருக்கு, இஞ்சி இருக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒன்று அந்த மருத்துவருக்கு அந்த சகல மருத்துவ குணங்களும் தெரிஞ்சிருக்கணும், அல்லது வந்து ஏதாவது ஒரு புத்தகங்கள் துணை இருந்தானா அட்லீஸ்ட் அவர் அவங்க அதை பார்த்தாவது சொல்லுவாங்க, இருந்ததுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இந்த மழைக்காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு குறித்து உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மு சபாபதி அவங்களுடைய கைபேசி எண் 94 42 46 91. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசலாம். மீண்டும் ஒரு முறை, மு சபாபதி அவங்களுடைய கைபேசி எண் 94 42 48 56 91. நன்றி டாக்டர். நன்றிங்க. நேயர்கள் இதுவரை கிசான்வாணி நிகழ்ச்சியில் கேட்டது மழைக்காலத்தில் ஆடுகள் பராமரிப்பு, நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை மருத்துவ அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் மு சபாபதி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.